வரமது அலமது ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க சிறுவர்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அவர்களுக்கு அந்த செயல்களுக்கு அவ்வாஹுத்தாலா கூலி கொடுப்பானா அவ்வாஹுத்தாலா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அலஹமது அதனுடைய பதில் என்றால நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சா அவகுத்தாலா ஒரு மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்று எப்போ தீர்மானம் செய்வா அப்படின்னு பார்த்தோன்னா பருவ வடி வயதை அடைந்ததற்கு பிறகுதான் பாலிகை வயதை அடைந்ததுக்கு பிறகுதான் இந்த அந்த அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு தக்கவாறு அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் இதுதான் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ்வாஹுத்தாலா விதியாக்கி இருக்கின்ற ஒரு நியதி அலமதுல்லா அப்போ சிறுவர்கள் செய்யக்கூடிய பாலியடையாத சிறுவர்கள் சிறுமியர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு என்ன பலன் அப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும்னாக்க தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தாராளமாக அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகியாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இன்னப்பிற நல்ல நல்ல அமல்களாக இருக்கட்டும் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களும் அவ்வாறு கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான் இருந்தாலும் கடமையான அமல்கள் செய்தவராக கணிக்கப்பட மாட்டாங்க கடமையான அமல்கள் கட்டாயமாக தொழுவணும் கட்டாயமாக நோன்பு வைக்கணும் கட்டாயமாக ஹஜ்ஜு செய்யணும் கட்டாயமாக உம்ரா செய்யணும் கட்டாயமாக ஜகாத் கொடுத்தே ஆகணும் இப்படி அந்த கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைக்குள்ள அவங்க வரமாட்டாங்க செஞ்சா அவங்களுக்கு நன்மை செய்யலைன்னா அவ்வாகத்துல நீ ஏன் நோன்பு வைக்கல நீ ஏன் தொழுகல நீ ஏன் ஹஜ் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாகத்தால அந்த குழந்தைகளிடத்துல கேள்வி கேட்க மாட்டான் அந்த செய்யக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அனைத்துமே தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற நல்ல அமல்களாக இருக்கட்டும் அவைகள் அனைத்துமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுண்ணத்தான அமலாகவே அமைந்துவிடும் விடும் இந்த நபிகள் நாயம் செல்லவ் வாகும் அலைகம் இஸ்லாம் அவர்கள் அவருடைய சம்பவத்தின் மூலமாக நம்ம இந்த விஷயத்தை நிஷாலா விளங்கிக் கொள்ளலாம் இப்படின்னு அம்பாஸ் அலிகம் வாஹான்னு அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அர் ரவுஹா அர் ரவுஹா என்னும் இடத்துல ஒரு பயணக்குழுவினர் சந்திக்கிறாங்க யார் நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் சந்திக்கிறாங்க அந்த கூட்டத்தில் பார்த்த நபிகள் நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட கேட்கறாங்க நீங்கள் வந்து யார் பா இவ்வளோ இவ்வளோ மக்கள் வந்திருக்கீங்களே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நபிசாஸ்லாம் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க அப்ப இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு நபிகள் நாயம் சொல்லவாஹே இஸ்லாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க எங்கள்கிட்ட கேட்டீங்களே நாங்க யாரும் கேட்டீங்களே நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப நபிகள் நாயம் சொல்லவாஹும் சொல்லி கேட்டா ஆனா ரசூ நான் தான் தூதர் மஹ்லா இஸ்லாம் சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்லி காட்டுறாங்க இப்படி தன்னை பத்தி சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கனாக்கா தன்னுடைய குழந்தையை தன் தன்னுடைய கையில் வைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி காட்டி இவனுக்கு ஹஜ்ஜு உண்டா கடமையாக்கப்பட்ட அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜு இந்த குழந்தைக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கான மிக நாயம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஆமாம் இருக்கு ஆனால் அதற்கான நன்மைகள் நற்பலன்கள் உனக்கு தான் சுபகான என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தை செய் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க தாராளமாக செய்யட்டும் அதற்கு நன்மை இருக்கு அந்த குழந்தைக்கு நன்மை இருக்குது அதோடு சேர்த்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த உங்களுக்கும் நன்மைகள் இருக்கு தாய் தகப்பனுக்கும் நன்மைகள் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த ஹரீஷின் மூலமாக நபிகள் நாயம் சொல்லலாம் ஒன்றையும் சொல்லுவாங்க நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க நம்முடைய அம்மாமார்கள் நம்முடைய அத்தம்மார்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க நோன்பு வச்சா பிள்ளைங்க தொழுதான் அதனுடைய நன்மைகள் எல்லாம் பெற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் என் கொடுமைப்படுத்தா என் மருமக என் பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறா கொடுமை படித்து நோம்பு வைக்க சொல்கிறா தொழுக சொல்றா அவ நன்மை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க என்ன நோக்கத்தில் எந்த நோக்கத்திற்காக சொல்லியிருக்காங்களோ அவ்வாஹும் ஆகலாம் ஆனா அவங்க சொன்ன விதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அதை ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிள்ளைங்க பருவ வயது அடையாத பாலிகளையாத குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் செய்யக்கூடிய அமல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கும் சில நன்மைகள் கொடுக்கப்படும் அதே போல குழந்தையை பெற்றெடுத்தவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதனுடைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக விளங்க முடியுது அதுகான் தெரியல அவ்வாக போதுமானவன் தாராளமாக சிறுவர்கள் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் மற்ற அமல்களாக இருக்கட்டும் தாராளமாக செய்யலாம் அவ்வாஹு முன்னாடி கட்டாயமாக அவருடைய அமல்களை அவ்வாஹத்துல எடுத்துக்கொள்வான் இது கட்டாய கடமை என்று வரலான கடமை என்று வரலாறு ஒரு தொழுகை வரலான நோன்பு என்று கொண்டு அல்லாஹத்தால் அவங்க அவர்களிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் சுண்ணத்தான அடிப்படையில் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா அவங்க பருவ வயது அடையாதவர்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் சுண்ணத்தான அமல்களை அன்ஷா அல்லாஹத்தில் எடுத்துக்கொள்வோம் அன்ஷா அல்லா மேலும் அதற்குண்டான பலனை வந்து பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயம் சல்லாஹும் வலையுஸ்லாம் சொல்லி கேட்டுறாங்க அல்லாஹு போதுமானவன் அல்லாஹு ஆலம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகும்